குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து போன கிளாஸோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கிரம்பிள் ஃபேமிலி, எல்எம் மான்ட்கோமரி அப்படிங்கக்கூடிய ஆத்தர்கள்லேருந்து இந்த இதில் வந்து நம்ம என்ன ஃபோர் ஸ்டான்சர்ஸ் பார்த்துருக்கோம். இந்த ஃபோர் ஸ்டான்சர்ஸில் என்ன நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலி இருக்கக்கூடிய இடமே வந்து கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படிங்கக்கூடிய பிளேஸில் தான் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய சிட்டி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெவர் ஃபோர் சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கக்கூடிய ஒரு சிட்டியில் தான் அவங்க இருக்காங்க. அடுத்தது அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு ரிவர் ஓடுது, அது பேரும் டிஸ்கண்டென்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு, எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த புலம்பக்கூடிய விஷயமாகவே இருக்கிறதுனால அந்த இடமும் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி என்ன அங்கே இருக்கக்கூடிய மக்களும் எப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரம்பிளாக தான் இருக்காங்க. கிரம்பிள் மீன்ஸ் என்னன்னா, ஒரு விஷயத்தை நினச்சி குழம்பிகிட்டே இருக்குது. அது நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி. அதுதான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, போன கிளாஸை நம்ம பார்த்தோம்னு சொல்லலாம், வாட் எவர் கம்ஸ் தெர் இஸ் சம்திங் அமிஸ், எது வந்தாலும் சரி, அது நல்லது வந்தாலும் சரி குழம்படத்தான், கெட்டது வந்தாலும் சரி குழம்படத்தான். நம்ம மேலே மீன்ஸ் நம்மளோட லெவல் மேலே ஹையாக இருந்தாலும், நம்ம பொசிஷன் ஹையாக இருந்தாலும் நம்ம குழம்படத்தான், லோவானாலும் குழம்படத்தான். இந்த மாதிரி ஒரு கிரம்பிள் ஃபேமிலி பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இந்த போயமில். இது நாலு ஸ்டான்சாஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபிஃப்த் ஸ்டான்சா பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 45 லாஸ்ட் ஸ்டான்சா, பேஜ் நம்பர் 45 லாஸ்ட் ஸ்டான்சா. பட் த குவரஸ்ட் திங் இஸ் தட் நாட் ஒன் ஆஃப் தி சேம் கேன் பி ப்ராட் டு அக்னாலேஜ் ஹிஸ் ஃபேமிலி நேம், ஃபார் நெவர் அ கிரம்ப்ளர் வில் ஓன் தட் ஹீ இஸ் கனெக்டட் வித் இட் ஆல் யூசி அப்படின்னு சொல்லிருக்காங்க. வழக்கமா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லுங்க, பட் த குவரஸ்ட் திங் இஸ் தட் நாட் ஒன் ஆஃப் த சேம் கேன் பி ப்ராட் டு அக்னாலஜி ஹிஸ் ஃபேமிலி நேம். ஒருத்தர் கூட அவங்க என்ன பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலியில் கிரம்பிளர் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய குழம்பிகிட்டே இருக்கக்கூடிய ஃபேமிலியில் இருக்காங்க, கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டில் ஒரு ஃபேமிலி இருக்குன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த ஃபேமிலியில் இருக்க ஒருத்தர் கூட நோ ஒன் கேனாட் அக்செப்ட் தேர் in the family of gambler அப்படிங்க கிரம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் கூட எதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலன்னா, அவங்க வந்து கிரம்பிளர் ஃபேமிலிய, தட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லி, அதுதான் அவங்களோட ஃபேமிலியோட நேம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. அதெல்லாம் அவங்க குழம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய ஃபேமிலியிலிருந்து தான் இவங்க வந்துருக்காங்கிறத அவங்க என்ன பண்ணிக்கலாம், அக்செப்டே பண்ணிக்கல. தட் இஸ் அண்ட் ஸ்ட்ரேஞ்ச் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. For never a grumbler will own that he is connected with it all you see. Never a grumbler will own that he is connected with it all you see. ஒருத்தர் கூட என்ன கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டா, அவங்களோட கனெக்ஷன்லே இருக்கிறது கிடையாது. அவங்களோட கனெக்ஷனில் இருந்தாங்கன்னா அப்புறம் அவங்க அவ்வளோதான். அவங்களும் யார் மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரம்ப்ளர் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways. And before he dreams of the terrible jumble, he is adopted into the family of Grumble. The worst thing is that if anyone stays, ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா, யாராவது ஒருத்தர் among them too long, அவங்க கூட எனிஒன் ஸ்டேஸ் அமங்கம் டு லாங், அவங்க கூட தங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்க கூட தங்கினாங்கன்னா, ஹீ வில் லேர்ன் தயர் பேஸ். அந்த கம்ப்ளைன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய கிரம்ப்ளர் ஃபேமிலியோட பழக்க வழக்கங்களை இவங்களும் என்ன பண்ணிப்பாங்கன்னா கத்துப்பாங்க. அண்ட் பிஃபோர் ஹி ட்ரீம்ஸ் ஆஃப் த டெரிபிள் ஜம்பிள், அந்த கத்துக்கிட்டாங்க இல்லையா புதுசா இவங்க கூட போய் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்களோட கான்சியஸ்க்கு நம்ம வந்து நம்மளும் சேர்ந்து குழம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தெரியறதுக்கு முன்னாடியே அந்த ஃபேமிலியை அவரை அடாப்ட் பண்ணிக்கும். தட் மீன்ஸ் அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள்லாம் அவரை அடாப்ட் பண்ணிக்கும். இவரும் அந்த ஃபேமிலியில் ஒரு அந்த கிரம்ப்ளராக மாறிவார், குழம்பிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக மாறிவார் அப்படின்னு சொல்லி. அண்ட் ஸோ
It were wise us to keep our feet from wandering into complaining stream and never to brawl whatever we do, lest we be mistaken for blunderers too. And so it were wise us to keep our feet from wandering into complaining stream. என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்மளுக்கு நல்லது என்னன்னா வாய்ஸஸ் சிட்டி, நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்ல விஷயம் எது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒன்றே ஒன்றுதான், நம்ம கம்ப்ளைன் ஸ்ட்ரீட் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுனா போகவே கூடாது. அங்கே நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெவர் டு க்ரோல். அங்கே நம்ம போனோம்னா நம்மளும் யாராக மாறிடுவோம், கிரம்ளராகவே மாறிடுவோம், குழம்பக்கூடிய ஒரு மனுஷன். எதை நினச்சி எல்லாத்த நினைச்சு நல்லது கெட்டது எல்லாத்தையும் நினச்சி நம்ம வந்து குழம்பக்கூடிய ஒரு பர்சனாகவே நம்ம மாறிடுறோமே தவிர நம்ம நார்மல் ஹியூமனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் நெவர் டு க்ரோல். இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாத்துக்குமே என்ன பண்ணக்கூடாதுன்னா குழம்பக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவேன். வாட் எவர் வீடு எது நம்ம செஞ்சாலும் சரி, அதை நினச்சி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது, குழம்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். லெஸ் வி மிஸ்டேக்கன் ஃபார் க்ளம்ப்ளர்ஸ். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம குழம்புனோம்னா நம்மளும் யாராக மாறிட்டோம்னு இருக்கோம், க்ளம்ப்ளராகவே மாறிட்டோம். குழம்பிகிட்டே இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலியில் இருக்காங்களே, கம்ப்ளைன் ஸ்டீலில் இருக்கக்கூடிய அவங்கள மாதிரியே நம்மளும் மாறிட்டோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லெட் அஸ் லேர்ன் டு வாக் வித் அ ஸ்மைல் அண்ட் அ சாங். No matter if things do sometimes go wrong, and then be our station high or down, sorry, humble, we will never belong to the family of grumble. So let us learn to walk with a smile and a song. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையை நம்ம எப்படி வந்து சர்வைவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வித் அ சாங், வித் அ சாங், ஒரு 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 பாட்டு நம்ம பாடம்னா நம்மளுக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் சிரிக்கிறது எது வந்தாலும் சரி அக்செப்ட் பண்ணிக்கிறது எப்படி, அது மெரி இட் இஸ் அண்ட் வெற்றி ஒரு டிஃபீட், அது வெற்றியாக இருக்கலாம் தோல்வியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்படி எடுத்துக்கணும், வித் த ஸ்மைல், ஸ்மைலோட எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஒரு பாட்டு பண்ணால் இன்னும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நோ மேட்டர் இஃப் திங்ஸ் டூ சம்டைம்ஸ் கோ ராங், ஒருவேளை நம்ம ஏதாவது செஞ்ச விஷயங்கள் தப்பாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதை நினச்சி நம்ம என்ன பண்ணக்கூடாது, உடஞ்சி வந்துடக்கூடாது, அதை மீன் ஃபீல் பண்ணக்கூடாது. அண்ட் தென் பி அவர் ஸ்டேஷன் ஹை ஆர் ஹம்பிள், நம்மளோட பொசிஷன் ஹையாக இருந்தாலும் சரி இல்லை லோவாக இருந்தாலும் சரி, வி வில் நெவர் பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள். நம்ம எப்பயும் என்ன ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரோட ஃபேமிலியாக மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கிரம்ப்ளரோட ஃபேமிலியாக நம்ம மாறிடக்கூடாது. நம்மளோட லைஃப்பை நம்ம எப்படி வந்து சர்வைவ் பண்ணால் ஹாப்பினஸோட, மேபி இட் கம்ஸ் விக்ட்ரி, டிஃபீட், சேட்னஸ், எல்லாத்தையும் இருக்கும், அதை எல்லாத்தையுமே நம்ம எப்படி தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா, வித் த ஸ்மைலோட தான் வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எப்போ பாரு எல்லாத்தையும் நினச்சி என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, நான் புலம்பிகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த போயம்ல நீங்கள் சொல்லி, இது இந்த மெசேஜ் இந்த போயமில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மெசேஜ் ஆகும், ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். லைஃப்பை நம்ம வந்து ஹாப்பியாக சர்வைவ் பண்ணணே தவிர கிரம்பிள் பண்ணிவிட்டு க்ரோல் பண்ணிவிட்டு தட் மீன்ஸ் வாட்டர் குழம்பிக்கிட்டு மற்றவங்களையும் குழம்பு வச்சுக்கிட்டு அவங்க நம்ம கூட வந்தாங்கன்னா நம்ம கூட சேர்ந்து அவங்களும் குழம்புற மாதிரி மாற்றிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. லைஃப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனுபவிச்சு வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஹாப்பியாக வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. தட் இஸ் அ மெசேஜ் டோல்ட் பை எல்லாம் மான்கோமரி இந்த ஸ்டோரி. உங்களோட ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்லி வாசி நான் ஆல்ரெடி சொன்னது தான், இதில் இருக்கக்கூடிய சில வேர்ட்ஸ் லைக் குவாரஸ்ட் அப்படிங்கக்கூடியது, அக்னாலஜ் அப்படிங்கிற வேர்டு, அண்ட் வாஸ்ட் அப்படிங்கக்கூடிய வேர்டு, ஜம்பிள், டேரிபிள், அடாப்டட், வாய்ஸஸ், வாண்டரிங், க்ரால், தட்ஸ் ஆல். இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் மீனிங் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதிக்கிறோம்னா, அது மட்டும் இல்லாமல் யாருக்கிட்ட ஒரு வாட் ரைட் ரைமிங் வேர்ட் ஃபார் திஸ் ஃபார் தீஸ் ஃபோர் செட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்தால் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.